ராஜீவ்காந்தி படுகொலையை அடுத்து புலிகளின் வன்முறை செயற்பாடுகளை நிராகரித்துள்ள அதே வேளையில் உறுதியளித்துள்ளபடி தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் அதிகாரத்தை பிரித்து வழங்குவது தொடர்பில் தான் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக இந்திய ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியம் சாமி தெரிவித்துள்ளார். தான் ராஜீவ்காந்தியின் நெருங்கிய நண்பன் என்றும் ஆனால் சோனியா காந்தியின் அரசியல் எதிரி என்றும் சுப்பிரமணியம் சாமி ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மெனோ கணேசனிடம் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்ற மெனோ கணேசன் சுப்பிரமணியம் சாமி இடையிலான பேச்சுவார்த்தையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு மாநில தலைவர் சந்திரலேகாவும் இதன்போது கலந்து கொண்டார்.